Hello friends, welcome to Kadaai Samaiyal. இன்னைக்கு நம்ம சேனல்ல வெங்காய ரசம் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். இந்த ரசம் செய்யிறதுக்கு அடுப்புல ஒரு கடாயை வெச்சுக்கோங்க. அதல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இதல 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் இதல 1/2 டீஸ்பூன் வெள்ளை உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடலை பருப்பு. 1 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். அடுத்ததுல கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பதலத்தையும் சேர்த்து லேசா வதக்கி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதில் ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது ரசம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த ரசத்துக்கு தக்காளி சேர்க்க தேவையில்லை. சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது இந்த ரசம் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயத்தை சேர்த்துட்டு இது 1-2 நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். 1 நிமிஷம் நல்லா வதங்கினதும் இதில் ஒரு சின்ன எலுமிச்சம் பழம் சைஸ் அளவுள்ள புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துடலாம். அடுத்து இது கூட 1 கப் அளவுக்கு அரிசி களைஞ்ச தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சாதம் வடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அரிசியை கழுவிட்டு எடுத்துப்போம்ல, அப்போ முதல் தடவை அலசுற தண்ணியை கீழே விட்டுருங்க. ரெண்டாவது தடவை அலசுற தண்ணியை எடுத்து வச்சு இந்த ரசத்தில் சேர்க்கும்போது ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு இதை கொதிக்க விடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது இது நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு மூடி வச்சுருங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் இதை நல்லா கொதிக்க விடலாம். அப்போ தான் அந்த வெங்காயம்லாம் நல்லா வெந்து வரும். வெங்காயத்தோட டேஸ்ட்லாம் ரசத்தில் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு, இதை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள் அந்த வெங்காயம்லாம் நல்லா கொதிச்சு மேலே எழும்பி வந்துருச்சு. இந்த மாதிரி வர வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் அந்த புளியோட பச்சை வாசனையும் போகும். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுடலாம். ரொம்ப ரொம்ப சுவையான வெங்காய ரசம் ரெடி ஆகிடுச்சு. சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இந்த வெங்காய ரசம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களோட ரெசிபிஸ்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.